Hello students, this is Iqbal. இப்போ நம்ம equation of line intersection of two planes அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ரெண்டு பிளான் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளான் வந்து ஆர் டாட் என் ஈக்குவல் டு பி, இதோடைய நார்மல் வெக்டர் வந்து என் வெக்டார். இன்னொன்று வந்து ரெண்டாவது பிளான் வந்து ஆர் டாட் எம் ஈக்குவல் டு கியூ, ஸோ இதோடைய நார்மல் வெக்டர் வந்து எம் வெக்டார்னு வச்சுக்கோம். ரெண்டு ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த இன்டர்செக்டிங் லைன் வந்து இந்த எண்ணுக்கும் எம்முக்கும் கண்டிப்பாக பர்பெண்டிகுலராக இருக்கும். புரியுதா? இப்போ ஒரு வாலில் வந்து ஒரு சைடு வால் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், ரெண்டு இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இந்த மாதிரி வால் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? இது ஒரு சைடு வால், இது ஒரு சைடு வால்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து என் என் வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பிளானுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது இந்த பிளானுக்கு பர்பெண்டிகுலராக எம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதுதான் வந்து, இப்போ பாருங்கள், இது வந்து இது இந்த ரெண்டு பிளானுக்குமே பர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் இது எம் கிராஸ் என்னாக இருக்கும். புரியுதா? ஸோ ஒரு வெக்டர் வந்து இப்போ ஏ ஒரு ஏங்கிற வெக்டர் வந்து ஏ வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் பி அண்டு சின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த பி கிராஸ் சி வந்து என்ன இருக்கும், ஏக்கு பேரலாக இருக்கும். தேர்ஃபோர் பி கிராஸ் சி இஸ் பேரலல் டு ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் கண்டிஷன். ஸோ இன்னும் புரிகிற மாதிரி சொல்ல போனால், ஒரு பிளானில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது நார்மல் வெக்டார் வந்து என் வெக்டார்னு வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு வெக்டர் இருக்குது, ஒன்று ஏ வெக்டார், இன்னொன்று வந்து பி வெக்டார், ஆங்கிள் பிட்வீன் டீட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட ஏ கிராஸ் பி வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த ஏ கிராஸ் பி இந்த ரெண்டு வெக்டருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இந்த ஏ கிராஸ் பி எதுக்கு பேரலாக இருக்குது, இந்த வெக்டருக்கு, நார்மல் வெக்டருக்கு பேரலாக இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. அப்போது வந்து என் கிராஸ் எம் வந்து இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலராக இருக்குன்னா, அப்போது இது என் கிராஸ் சாரி இந்த இந்த லைனு அப்போனா இது இது என் கிராஸ் எம்முக்கு பேரலாக இருக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகே. அப்போ என் கிராஸ் எம்ங்கிறது ஒரு லைன் தானே, அந்த லைன் நான் அப்படி எடுத்துக்கிறேன். என் ஒன் ஐ வெக்டார் ப்ளஸ் எல் டூ ஜே வெக்டார் ப்ளஸ் எல் த்ரீ கே வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இந்த பிளானோட ஈக்குவேஷனை நான் அப்படி எடுத்துக்கிறேன், ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி ஒன் ஒய் ப்ளஸ் சி ஒன் இசட் ஈக்குவல் டு பி. செகண்ட் பிளானோட இந்த பிளானோட ஈக்குவேஷன் வந்து ஏ டூ எக்ஸ் ப்ளஸ் பி டூ ஒய் ப்ளஸ் சி டூ இசட் ஈக்குவல் டு கியூ. இப்போ ரெண்டு பிளான் வந்து, இப்போது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுங்க, இது ஒய் ஆக்சின்னு வச்சுங்க, இது ஜெட் ஆக்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பிளான் வந்து ஏதாச்சும் ஒரு பிளானில் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற பிளானில், எக்ஸ் ஒய் பிளானில் மட்டும் அது வந்து இன்டர்செக்டாக வச்சுப்போம். அப்போ வந்து நான் ஜெட்டி கொட்டு என்ன வந்துடும், ஜீரோ. அப்படி தானே? இங்கே தான் வந்து ரெண்டு பிளான் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த ஏரியாவில் தான் இன்டர்செக்ட் ஆகுன்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே ஜெட் ஆக்சிஸ் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் என்ன பண்ணுறேன், ஜெட்டி கொட்டு ஜீரோன்னு போடுறேன். அப்போ ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி ஒன் ஐ இது ஜீரோ ஆயிரும், இந்த பி உள்ளே கொண்டு வந்துருங்க, மைனஸ் பி, இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி ஒன் ஒய் ப்ளஸ் இது ஜீரோ ஆகிடும், ஈக்குவல் டு பி உள்ளே வந்துச்சுன்னா மைனஸ் பி. அதேமாதிரி இங்கே ஜெட்டுக்கு மேலே ஜீரோ போடுங்க, ஏ டூ எக்ஸ் ப்ளஸ் பி டூ ஒய் இந்த கியூ உள்ளே வந்துச்சுன்னா மைனஸ் கியூ ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் ஒய் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் ஒய் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஒன் காமா ஒய் ஒன் காமான்னு எடுத்துக்கிறோம். ஜெட்டு நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ, ஜீரோ, அதனால் ஜெட் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு பேரல் வெக்டர் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா இதுக்கு, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஐ பக்கத்தில் என்ன இருக்குது, எல் ஒன். அப்புறம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஜே பக்கத்தில் எல் டூ. ஜெட் மைனஸ் ஜெட் ஒன் வந்து ஜீரோ பை கே பக்கத்தில் எல் த்ரீ. இதுதான் ஆன்சர், இதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதுக்கு வரும், புரியுதா?